சப்ஜீரோ டிகிரி, ஏன்னா கிளேஷியர் இருக்கனால யூ வில் ஃப்ரீஸ் ஃபார் அப்புறம் என்ன தெர்மல் இது மாதிரி வந்துடும் சொல்லிட்டுட்டாங்க. அதனால சிவா சும்மாவே வந்து அண்டார்டிகாக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. உண்மையிலே அண்டார்டிகா போனா அப்படி இருக்கும். நாங்கள் போய் நாங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம், வாட்டர்லாம் செம்ம அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும், பயங்கர அப்படியே ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் எங்களோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. பயந்துகிட்டே போனோம் ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா ட்ரெஸ் பாசிங் சொல்லி நம்மளை சுற்றி சுட்டுட்டானா ஒரு வி ஷேப் தான், இதுவுமே ஒரு வி ஷேப்ல ஒரு ரிட்ஜு, அந்த ரிட்ஜில் விழுகு தண்ணி பின்னாடி அப்படியே உள்ள வந்து ஒரு கேனியன் மாதிரி ஃபார்ம் ஆகும். Hi guys. Hi. Welcome back to our Iceland series part 2. இதான் உங்கள் சிவா அண்ட் சரண். இந்த வளாகில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் வளாக் வந்து நம்ம பார்ட் 1ல நிறைய ஃபால்ஸ் பார்த்தோம், ஐஸ்லாண்டில் இருக்க ஃபால்ஸ். இந்த பார்ட் 2ல வந்து நம்ம ஃபால்ஸோடு சேர்த்து நிறைய கிளேஷியரும் பார்க்க போகிறோம். அதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நார்தர்ன் லைட்ஸ், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வளாக் வந்து இதை பற்றி தான் இருக்க போகுது. நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் போனோம், அந்த பிளேசஸில் எப்படி இருந்தது, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதெல்லாம் தான் வந்து இந்த வளாகில் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்லாண்டோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, en.vedur.is சொல்லிட்டு. அது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, நார்தர்ன் லைட்ஸோட ஃபோர்காஸ்ட் அதில் வரும். அதில் தெரியும் எங்கே வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எந்த டைமில் வரப்போகுது, அந்த கிளவுடோட மூமெண்ட்ஸ் எல்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ 30 minutes அந்த கேப் இருந்துச்சு, ஒரு 6:30 கிட்ட ஒரு கரெக்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு நாங்கள் கேம்பர் வந்து பார்க்குறோம், லைட்டாக தெரியுது, அப்புறம் இருட்டு இருட்டு நல்லா தெரியுது. ஆனால் நாங்களும் கேமராவில் எடுக்க பார்க்குறோம், முடியவே இல்லை, புரியுது. ஆனால் அது ஒரு அந்த ஃபுல் இன்டேக்கையும் எடுக்கிறது, ஏன்னா இதை விட்டுட்டோம்னா நம்ம நாளைக்கு பார்ப்போமான்ற ஒரு டவுட்டு தான், புரியுது. ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் தான் கரெக்டாக அந்த விண்டர் ஸ்டார்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிறனால வந்துட்டு நார்தர்ன் லைட்ஸ்லாம் அப்போது ஆரம்பிக்கிற டைம் வந்துட்டு தான் இருந்தது. வெரி ரேர், பார்க்குற வெரி ரேர், ரொம்ப கம்மி, புரியுதுங்களா. அதனால் நம்ம சரி நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணால் நாளைக்கு மிஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். அதனாலே நாங்கள் வந்து தெரியிட்டே இருந்தோம், எங்கடா இருக்குது அந்த கேம்ப் சைட்லேருந்து இப்படி வாக்கிங் போகிறோம், வேன் எடுத்துகிட்டு வேற எங்கேயா போகணும் பார்க்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அந்த பிக்சர்ஸ் தான் இங்கே இருக்கும். பட் நாங்களால் அந்த வீடியோவோ பிக்சரோ எங்கனால எடுக்க முடியல, ஸோ அதை நாங்கள் காமிக்க முடியல. பட் ஆனால் நாங்கள் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த சொன்ன பக்கத்தில் கேம்பர் வேணும் அவங்க எடுத்திருந்தாங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே அந்த நார்தர்ன் லைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அடுத்த தடவை நான் சொல்லியிருக்கேன் சிவாட், அடுத்த தடவை நம்ம போகணும்னா ஐஸ்லாண்ட் போகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அலாஸ்கா இல்லை ஃபின்லாண்ட் ஸ்வீடன் போகும்போது நம்ம ப்ராப்பராக ப்ராப்பராக அந்த DSLR வாங்கி நம்ம போஸ்ட் கொடுத்து எடுக்கிறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்போம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பார்க்குற உண்மையிலேயே அவ்வளோ அப்படியே அது டான்ஸ் எல்லாம் ஆடும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து அது அப்படியே மூவ் ஆகும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. வந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடுச்சு, ஏன்னா கிளியர் ஸ்கையாக இருக்கணும், க்ளவுட்ஸ் வந்துச்சுன்னா தெரியாது உங்களுக்கு. ஸோ கிளியர் ஸ்கையாக இருக்கணும், ஹாஃப் அன் ஹவரில் எங்களுக்கு அது போயிடுச்சு, எங்களோட என்ன சொல்கிற அன்லக்கி டைம். பட் இருந்தாலும் வீவர் ஸோ ஹேட் சாட்டிஸ்ஃபை, என்ன சிவா நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே போனோம், ரெண்டாவது நாளே பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் தங்கி இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து ஸ்கப்தா ஃபெல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கிளேஷியர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ், நிறையா பேர் நிறைய வந்துட்டு அங்கே ஹைக்கிங்லாமோ பண்ணுவாங்க அப்படிங்கிறனால வந்துட்டு சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எங்களோட பிளான், அங்கே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போன அந்த ஸ்கப்தா ஃபெல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து அந்த கிளேஷியர் ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு அது ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி. ஸோ எல்லோரும் அங்கே தங்கி அந்த கிளேஷியர்லாம் வந்துட்டு ஹைக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அங்கே நிறைய பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸ்வத்தி ஃபால்ஸ்ன்ட்டு, அதுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிருந்தோம். ஸ்வத்தி ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா விசிட்டர் சென்டர்லேருந்து ஸ்வத்தி ஃபால்ஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 kilometers அப் அண்ட் டவுன் ஆகும். பிரம்மாண்டமான ஃபால்ஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு அப்படியே மேலேருந்து பார்த்தோன்னா குட்டி கோகக்குள்ளே வந்து அப்படியே தண்ணி ஊற்றுற யூனிக்காக வந்து ஸ்பாட் யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி பச்சை பச்சைன்னு உங்களுக்கு வந்து ஒரு மவுண்டன், நடுவில் ஒரு நோண்டி எப்படி ஒரு JCB வச்சு ஒரு நோண்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு. பக்கத்தில் ஃபுல்லாக கிளேஷியராக இருக்குது, ரைட் சைடில் நாங்கள் ஹைக்கிங் போகும்போது பார்க்குறோம் கிளேஷியர் பக்கத்தில் தெரியுது. இது செமையாக இருந்துச்சு, இதோடைய ஸ்ட்ரக்சரும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. அது பேர் என்ன சொன்னாங்க, பசால்ட் காலம்ஸ். ஆமாம் அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி ஆச்சுன்னா வந்துட்டு அந்த வால்கானிக் எரப்ஷன் ஆகி பல வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி. ஆமாம் இன்னொன்று நாங்கள் படித்தோம், இந்த நம்ம ஒரு ஃபால்ஸ் நம்ம ஒரு சர்ச் பார்த்தோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஹாக்ஸ்கிரிட்ஜ் கிரிம்ஜா, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இருந்துச்சுன்னு அதோட இதை பார்த்து அது இன்ஸ்பயர் ஆகி அந்த
அந்த சர்ச் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த ஃபால்ஸில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நடுவில் அந்த ரிவர் போகிறதுக்கு நடுவில்லாம் போய் அந்த ராக்லலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேம்பர்மேன்லேருந்து எல்லா எங்களுக்கு தேவையான எல்லா குக்கிங் யூட்டன்சில்ஸும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேயே வந்து கேம்ப் சைட் அப்படிங்கிறனால வந்துட்டு அங்கேயும் நிறைய டேபிள்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. டேபிள் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து எப்படி சொல்றது அந்த சுவிட்சர்லாந்து லெவலுக்கு இருந்தது அந்த லொக்கேஷன். அந்த கிளேஷியர் அப்படியே அந்த மவுண்டைன் மேல வந்துட்டு அப்படியே அந்த ஒயிட் கிளேஷியர் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது அந்த ஸ்பாட்டு. ஆமா உண்மையிலே எப்படி தெரியுமா, அது நம்ம போன இதுக்கு முந்தின நாள் வந்து நம்ம ஸ்கோகா ஃபால்ஸ்ல வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். இங்க வந்து பேக்ரவுண்ட்ல வந்து செம்ம மவுண்டைன் வித் ஸ்னோ கேப் அப்படியே கிளேஷியர் கேப் அல்டிமேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். நாங்களாம் அப்படியே அப்படியே அது சொல்கிறேன் அந்த 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 சீனரி அப்படியே இன்டேக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஃபிஷ் ரைஸ்லாம் சமைச்சு செம்மையாக சாப்பிட்டு அந்த சீனரி பார்த்துட்டு நீங்களே பார்ப்பீங்க அந்த டேபிள் மேலே செட்டப்லாம் அப்படியே எல்லா சிப்ஸ்லேருந்து எங்களுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் வந்துட்டு அடுக்கி வச்சு அப்புறம் வந்து பொறுமையாக சமைச்சு பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் தான் அந்த லொக்கேஷன்லேருந்து போனோம். நான் சொல்லிட்டேன் நான் தான் சமைக்க போகிறேன் சிவா இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக, ஏன்னா நீ வந்து வீட்டில் எல்லா நாளும் நான் சமைக்கிறேன் அதனால் நீ வந்து இங்கே ஐ கிவ் யூ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஃபுல் செஃப் மோட்ல இறங்கி அப்படியே டிஃப்ரெண்டாக சமைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது, பட் ஆனால் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன் நான் ஊர்லாம் சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டு சுற்றிட்டு. ஸோ சிவா சொன்ன மாதிரியே ஸ்கப்தாஃபெல்ல வந்து நிறைய கிளேசியர் ஸ்பாட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இனிஷியலாக நினச்சி போனது ஜக்கூர் சொல்லான்னு சொல்லிட்டு அதான் ஃபேமஸ்ஸு அங்கே போகலாம் தான் சொல்லி போனோம். ஆனால் போகிற வழியிலே சிவா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு சின்ன பாதையில் நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சு, 4x4 வண்டி அப்படியே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நல்லா பார்க்குற தூரத்தில் ஒரு கிளேசியர் இருந்துச்சு, சரி நம்மளும் போகலாமா அப்படின்னு தோணுச்சு. என்ன சிவா அது வந்து ஒரு 0.5 miles தான் போட்டுருந்துச்சு, 0.5 miles ஒரு அரை பேர கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. 5 miles அப்படின்னு போடுறாங்க, ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு 3 miles போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா எங்களோட வண்டி வந்துட்டு 2-wheel டிரைவ் அப்படிங்கிறனால அங்கே வந்துட்டு 4-wheel டிரைவ் மட்டும் தான் அலௌடு. ஸோ அந்த வண்டியெலாம் மட்டும் தான் போயிட்டு இருந்தது எங்களோடது. எங்கள் ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த பிளாக்ஸ் அண்ட் பீச்சில் வந்து டயர் மாட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டே தான் போனோம். எங்களோட வண்டி வந்து கிராவல் ரோட்ல மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால கொஞ்சம் பயந்துட்டே தான் போனோம். ஆனால் இதில் கிராவல் ரோடு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஸோ 4-wheel போகிறதுக்கு தனி ரோடு தான் கிராவல் ரோடு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க கரெக்டாக. 0.5 kilometers நாங்கள் ஒரு 20 நிமிஷம் போனோம், 1.5 kilometer 20 நிமிஷம் கரெக்டாக அந்த கிராவல். ஏன்னா மாட்டிட்டு கூட மண்ணில் மாட்டிச்சுன்னா திருப்பி ஒரு சம்பவம் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக போயிட்டோம். ஆனால் போனால் இது ஒரு இது இது வந்து மெயின்டைன் பண்ணல புரியுதுங்களா, மெயின்டைன் பண்ணாத ஃபென்ஸ் இல்லாமல் இருக்கு, அப்படியே கீழே விழுந்தா டபுக்குடின்னு விழுந்துருவோம் அந்த கிளேசியரில். அவ்வளோ ஒரு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அந்த கிளேசியர். அங்கே ரிஸ்க் எடுத்து தான் போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம், போய் பார்த்து போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம். சிவா வந்து சொல்லிட்டு ஐயோ நான் வரல ஒன்று, ஆனால் இருந்தாலும் இல்லை சிவா என் கையை பிடியே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அது ஏன்னா அவங்க ஹைட்டு பயோன்றதுக்காக ஹைட்டு பயம். அப்புறம் இன்னொரு என்னென்னா அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு போட்டுருந்தாங்க என்னென்னா அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஐ மீன் வழி இல்லை. வாட்டர் வந்து ஏதோ சப் 0 degrees ஏன்னா கிளேஷியர் இருக்கனால யூ வில் ஃப்ரீஸ் அப்புறம் என்ன தெர்மல் இது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிவா சும்மாவே வந்து ஆகாது அண்டார்டிகாக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. உண்மையிலே அண்டார்டிகா போனா எப்படி இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஏரியாவுமே ஒயிட்டா இருக்கு. அப்பதான் சன் வேற மத்தியானம் முடிஞ்சு அப்படி சன் இறங்குது கீழே அப்படியே அந்த ஐஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி எங்க கண்ணெல்லாம் அடிக்குது, செம்ம கூசுது. நாங்களும் இப்படிலாம் ஒண்ணு வாழ்க்கையிலேயே பாத்துருக்க மாட்டோம், நாங்களும் போட்டோ போட்டோவா எடுக்கலாம். உடஞ்சு உடஞ்சு உடஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு சம்பவம்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கிளேசியர் உடஞ்சி விழுகுது. நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம்ல அப்படியே கிளேசியர் உடஞ்சி விழுகும்ல, அந்த மாதிரி பெரிய பீஸ் உடஞ்சி விழுந்துச்சு. எங்கடா ஃபோன் எங்கடா ஃபோன் தேர்ற எடுக்கிறதுக்குள்ளோம் சார், அது ஒரு சம இதாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி விழுந்து அப்படியே தண்ணி வருது, அப்படியே சுசுன்னு வந்து அப்படி கரை வர வருது. நாங்கள் ஓட ஆரம்பிச்சோம், ஏன்னா எல்லாரும் ஓட சொல்லிட்டாங்க, ஏன்னா தண்ணி அந்த ஃபோர்ஸில் வந்து தண்ணி கரைக்கு வந்துருன்றக்கா எங்களை ஓட சொல்லிட்டாங்க. இப்போ வீடியோ வீடியோ முக்கியமாக உயிர் முக்கியமாக உயிர் முக்கியம் என்ன செய்வோம் அப்படியே ஓடிட்டு வராங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே டயர்ட் டன் ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஊர் ஹாஃபன் சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் தங்கினோம். அங்கே வந்து எப்படின்னா கேம்ப் சைட் வந்து கிளிஃப்,
எப்படி சொல்கிறது, ஒரு அந்த பக்கத்துலேயே கடல் இருக்குது, கடலோட அந்த கிளிஃப் இருக்குது தெரியுமா, கிளிஃபில் கேம்ப் சைட்டு. நான் போகும்போது இருட்டிடுச்சு, அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. பட் ஆனால் அந்த காற்றும் அதுவும் செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இல்லை சிவா, போனோம் சாப்பிட்டோம், எனக்கு டயர்டாக இருந்தோம், அந்த ஹைக்கிங்லாம் போனனால தூங்கியாச்சு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஹாஃபன்ங்கிற இடத்துலேருந்து கிளம்பி அடுத்த லொக்கேஷன் போனோம். அந்த லொக்கேஷன் பேர் வந்துட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா ஸ்டட்லாகில் கேனியன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், பட் ஐஸ்லாண்டிக் ப்ரொனன்சேஷன் எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அது அந்த அந்த அதோட நேம் வந்து நாங்கள் கீழே போடுறோம். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் கண்டுபிடிச்ச லொக்கேஷன் தான். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன் அது. பட் வந்து எங்களோட நாங்கள் போய் நாங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். வாட்டர்லாம் செம்ம அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும், பயங்கர அப்படியே ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் எங்களோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு என்னடா ஸோ அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இதுக்கு வேறு நாங்கள் வந்து கிரேவல் ரோடு, இது வந்து ரிமோட் ரோட்டில் போனோம், ஹைவே விட்டு வெளியே போனோம், போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல அந்த கடைசி அந்த கேனியன் வந்து சரி வந்தாச்சுன்னு பார்த்தா அது புதுசாக கண்டுபிடிச்ச இடம், இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன், யாரும் மெயின்டைன் பண்ணல, அதனால சும்மா சின்னதாக வெட்டியிருக்காங்க, கயர்லாம் போட்டிருக்காங்க, அந்த கயரை பிடிச்சி தான் நம்ம கீழே இறங்கணும். சிவா சொன்ன மாதிரி கீழே இறங்கி பாரு, சோ சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், ரிஸ்க் எடுத்து போகிறோம். போனா எங்க டிசப்பாயின்மெண்ட், ஐயோ அது பாக்குறது ப்ளூ கலராவே இல்ல. டிரைவ் பண்ணி நாங்க வேற பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா அந்த லொகேஷன் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. ஒருத்தன் ஐஸ்லாண்ட் சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு அங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட வந்து நாங்க கேட்டும் போது அவங்க சொன்னாங்க என்னன்னா வந்து இது வந்து அந்த வாட்டர் வந்து நிறைய இருக்கிற டைம், ஹெவி ஃப்ளோ இருக்கிற டைம் அப்படிங்கறனால வந்துட்டு கீழே இருக்கிற அந்த மண் அந்த சேரு அது எல்லாத்தையும் வந்துட்டு அதை எடுத்துட்டு மேலே வரனால தண்ணி வந்துட்டு இப்படி அழுக்கா ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த சம்மர் டைம்ல வந்து தண்ணி அதிகமா அவங்களுக்கு வந்து பெருன்னு ஃப்ளோ ஆகாம அப்படி ஸ்டெடியா போகும் போல அந்த போட்டோ வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க காமிச்சா இப்படி இருக்கும், இதோட டிஃபரன்ஸ், நீங்க டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, இந்த உண்மையிலே நல்லா நல்லதா இருக்கும். போட்டோகிராஃபர்ஸ்ல என்னடா இந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணுவாங்களா, கம்ப்ளீட்டா அந்த லொகேஷன் வேற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து இந்த ஸ்டட்லாக் இல்லை கேனியன், இன்னொன்று வந்து ஹெங்கி ஃபாஸ். ஏன்னா இது வந்து எல்லாமே கொஞ்சம் டிரைவ் அதிகமாக இருந்தாலும் ரெண்டு தான் ஸ்பாட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நம்ம வந்து ஹெங்கி ஃபாஸ் போனோம். சரி ஹெங்கி ஃபாஸ் சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பஸ்லலாம் கூட்டம் வந்திருந்தாங்க. பஸ்லலாம் நிறைய பேர் அவங்க ஒவ்வொரு இந்தியன் கப்பல் கூட மீட் பண்ணுவாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் கப்பல் அவர் வந்து பேசுகிறாரு. கனடாவில் கொஞ்சம் வயசானவங்க தான், ஒரு 40-50 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து எங்கிட்ட பேசுகிறாரு, அவர் நான் கேட்குறோம் எங்கே ஹைக்காக பக்கம்தான் அப்படின்னாரு. சரி நாங்கள் இதில் போர்டும் படிக்கவும் இல்லை, நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் மேலே போகணும்னு படிக்கல. அவர் சொன்னோன்னே அவங்க கூட கொஞ்சம் நல்ல கான்வர்சேஷன் வச்சுட்டு, ஓ ஹனிமூன் வந்திருக்கீங்களா, எப்போ கல்யாணம் ஆச்சு, அவங்களோட லவ் ஸ்டோரியெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி கனடா வந்தாங்க அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங், இப்போ வந்து நாங்கள் லைஃப் செட்டில் ஆகிட்டோம், இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உலகம் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங், ஓ வாழ்க்கையில் நம்மளும் அப்படி ஒரு ட்ரீமில் இருக்கணும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே மேலே ஏறோம். எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே இந்த சிவா நடப்பா அந்த வீடியோ பாருங்க, இப்படி இவ்வளோ ஸ்டீப்பாக இருந்துச்சு. சரி ஓகே வந்துடும் போல, அவங்க ஒரு வயசானவங்க தப்பாக சொல்லலை, சொல்கிறாங்க பக்கத்தில் தான் இருக்குது போயிடலாம் ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு அப்படி நம்பி நாங்கள் ஏறுறோம் செம்ம ஸ்டீப்புங்க, செம்ம ஸ்டீப்பு. அவங்க சொன்னது என்னன்னா ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு இதே வழியிலேயே, ஒரு ஃபால்ஸ் விழுது வர்றது இன்னொரு இடத்துல சின்னதா விழு சின்னது, அது பெரிய ஃபால்ஸ், அது வரைக்கும் தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. மேல போகணும் ஹெங்கி ஃபால்ஸ்க்கு அங்க போர்டு போட்டுருந்து, நடக்கிறோம் நானும் சிவா லட்சம் புஷ் வந்துடும் சிவா நல்லா இருந்தோம். 1.5 மணி நேரம் மேல நடந்தோம், 1.5 ஒன் வே சொல்றது, 1 வே 2.5 hours கிட்ட நடந்திருப்போம். அதுவும் அந்த ஹைக் வந்து எப்படி இருந்ததுன்னா சும்மா நார்மலான ஈஸியான ஹைக் கிடையாது, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ராக்கு, நம்ம ராக் மேலே ஏறணும், திரும்ப இன்னொரு ராக் மேலே குதிக்கணும், அப்புறம் ஏறணும் குதிக்கணும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அது வந்து கரெக்டாக பார்த்துருந்துச்சு சிவா சொன்ன மாதிரி பார்த்துருந்துச்சு. பார்த்துக்கு மேலே அது எப்படி சொல்கிறது, ரிவர் வந்து எரோட இந்த எரோட் சொல்லுவாங்களே அது அப்படியே கல்லெல்லாம் உடச்சி போயிருக்கோம், அந்த கல்லில் தாவி 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 கடைசியில் போனால் ஒரு எப்படி சொல்கிறது, அங்கேயும் ஒரு இடத்துக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது ஜேசிபி வச்சு நோண்ட மாதிரி ஒரு இடம் புரியுதா, அங்கே வந்து அப்படியே ஒரு தண்ணி கொட்டுது. பட் ஆனால் வர்த்தாக இருந்துச்சு அங்கே போய் உட்காந்து, எவ்வளோ ரொம்ப தூரம் போய் கொஞ்சம் கடியாக இருந்தாலுமே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம், நான் ஹேட் பண்ணல. அப்புறம் இறங்கும் போது என்ன ஹைலைட்னா, ஏறும்போது கூட சீக்கிரமாக ஏறின மாதிரி இருந்துச்சு, போகும்போது போயிட்டே இருக்கு. இல்லை சிவா என்ன இருக்கு, இவ்வளோ தூரம் வந்தோமா பார்த்தா எங்களுக்கு இறங்கும் போது தான் இன்னும் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா
ரொம்ப ஸ்டீப்பாக நீங்கள் இப்போ ஏறும்போது கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. இறங்கும்போது நல்லா ஸ்டீப்பாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கால் ஸ்லிப்பாகி விழுந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கால் முட்டிலாம் வலிச்சிடும். ஆனால் நாங்கள் மெதுவாக தான் நடந்தோம். அதுவே போக 2.5 hours, வரும்போது 3 hours எங்களுக்கு ஆச்சு. அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஹோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேர் அந்த ஸ்டட் லேகிலோட கேனியனில் போச்சு. அடுத்த ஹாஃப் வந்து இந்த ஹெக்கி ஃபர்ஸ்டில் ஹைக்கிங்லேயே போயிடுச்சு. இந்த ஹைக் முடிச்சாச்சு. ஹைக் முடிச்சு எப்படா போய் நம்ம வந்து தங்கலாம், எங்கேயா போய் நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குக்கு கேம்பஸில் எங்களுக்கு 2-3 இடம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு இடம் தான் இந்த டவுனு. நாங்கள் சொன்னோம் இப்படி போகிறோம், எங்களோட பிளான் இப்படி காமிச்சோன்னா இந்த இடத்துல போய் தங்குங்க அப்படின்னாங்க. இந்த ஊர் பேர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் டவுன் தான், அது சேடிஸ் ஃபார் ஜார்ட். நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பட் கீழே நான் வந்து அதை ஸ்பெல்லிங் போட்டுருவோம். சேடிஸ் ஃபார் ஜார்ட். ஸோ மலை ஒரு நல்லா ஸ்டீப்பாக மலை ஏறுச்சு. மலை ஏறுது, இறங்கு, திருப்பி ஏறுது. கடைசியில் பார்த்தா ஒரு மலையோட ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு என்ன சொல்கிறாங்க ஃபோஜ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபிஷிங் டவுன், சின்னதாக அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம க்யூட்டாக, அப்படியே ரொம்ப பாஷான டவுன் மாதிரி. ஆமாம், அன்எக்ஸ்பெக்ட். அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை. யூரோப்பில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம், எல்லாமே ஐஸ்லாண்டில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு ஃபிஷிங் ஹார்பரு, ஃபிஷிங் டவுனு, அங்கே ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்பும் கிடையாது, சின்ன ஷிப்பும் கிடையாது, ஒரு மீடியம் ஷிப்பில் இருக்குது. மீடியம் ஷிப் அப்போ தான் அப்போ தான் விசாரிக்கிறோம். இது வந்து டென்மார்க்குக்கு போகிற ஃபெரி. ஸோ டென்மார்க்குக்கு போகிற ஃபெரி. ஸோ டென்மார்க் எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி அங்கே போய் அங்கேருந்து நிறையா என்ன சொல்ல, நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து இப்போ என்ன சொல்ல, மீட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இங்கே எதுவுமே கல்டிவேஷன் ரொம்ப கிடையாது. ஸோ எல்லாமே யூரோப்லேருந்தும் கனடா அமெரிக்காலேருந்து தான் ஃப்ளை வருது. ஸோ இது வந்து இந்த ஃபெரி வந்து மெயின்லி வந்து இந்த ஃபுட்டு கொண்டு வரதுக்கு அந்த ஃபெரி. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த டவுனு. அங்கே வந்து ஒரு சர்ச் குடிஞ்சாலும் இருக்கிற நம்ம வாக்கிங் போகும்போது சர்ச் பார்த்துல ஒரு கலர் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே கலர் அடிச்சிருந்தாங்க. அதை பார்த்து ஃபுல்லுமே அழகாக கலர் அடிச்சிருந்தாங்க. அந்த என்ன சொல்றதுல சின்ன சின்னதா இருந்துச்சு, செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நாங்க அன்னைக்கு ஈவினிங் போய் சூப்பரா இருந்தது. அங்க வீடு வச்சிருக்காங்கனா வந்துட்டு இருக்கதுலயே உலகத்திலேயே லக்கியான பீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு சீ வியூ. ஆமா, அப்படியே நீங்க அந்த டவுன்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் கடல், கடல் மட்டும் கிடையாது, மலையும். அழகான ஒரு லொகேஷன் அது. மலை, மவுண்டன் பிளஸ் சீ வியூ. செம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வந்து ஆக்சுவலா வந்து ஹெங்கி ஃபாஸ் டயர்ட்ல தூங்கலாம் தான் வந்தோன்னே போய் வந்து சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு தான் எங்கள் பிளானே. பட் ஆனால் அந்த பியூட்டிஃபுல்லான டவுனை பார்த்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் சிவம் 2 மணி நேரம் இருக்கணும் அந்த டவுனில் நடக்கிறோம். வந்துட்டு அந்த டவுனை தாண்டி ஒரு டிரைவ் கூட போயிட்டு வந்தோம். அந்த எண்டு வரைக்கும், அந்த மவுண்டனோட எண்டு வரைக்கும் போய் எப்படி இருக்கு, சி வந்து அந்த மவுண்டைன் தாண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அலௌடு போகிறது. அதுவும் கிராவல் ரோடு, அதெல்லாம் லோக்கல் பீப்புள் பயந்துக்கிட்டே போனோம் ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா ட்ரெஸ் பாசிங் சொல்லிட்டு நம்மளை சுற்றி சுட்டுட்டானா அது வேறு பயம் இருக்குல்ல. ஏன்னா எப்படின்னா வி ஷேப் மாதிரி இருக்கு. இல்லை சொல் யாரு தெரியுங்க, ஆஹா இது நம்மளுக்கு தெரியல, ட்ரெஸ் பாசிங் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருப்பது, திரும்பலாம்னு சொல்லிட்டு திரும்பிட்டு நாங்கள் கேம்ப் சைட் போயிட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டவுனு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் தங்கி இந்த டவுன்லேருந்து கிளம்பி இன்னொரு ஃபால்ஸுக்கு போகலாம், போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பினோம். அந்த ஃபால்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா டெட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகும்போது அந்த ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கல, பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்கோகா ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஃபால்ஸுக்கு வந்து எங்களுக்கு பெருசாக நாங்கள் வந்து அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னா நாங்கள் எதிர்பார்த்துட்டுலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். பட் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால். அது யூரோப்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். அவ்வளோ ஃபோர்ஸாக வருது, தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வந்தது. நம்ம உள்ளே ஏதாவது போனுச்சுன்னா எங்க போச்சுனே தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு சின்ன ரிட்ஜ் மாதிரி இருக்கு. ரிட்ஜ் ஒரு வி ஷேப் தான், இதுவுமே ஒரு வி ஷேப்ல ஒரு ரிட்ஜ். அந்த ரிட்ஜ்ல விழுகுது தண்ணி, பின்னாடி அப்படியே உள்ள வந்து ஒரு கேனியன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அவ்வளவு பெருசுல செம்மா ஃபோர்ஸ் அந்த வாட்டர். தண்ணி கலர் பாத்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே மண் ப்ரௌன் கலர்ல ஒரு ஏன்னா ஐ திங்க் அந்த ஃபோர்ஸ்னால அந்த மண்ணெல்லாம் கிளப்பிட்டு வருது. அங்கே அந்த சாரலுமே ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபுல் நம்ம அப்படியே ஃபுல்லாக வெட் ஆகிட்டோம். நாங்கள் அப்படியே ஃபுல்லாக வெட் ஆகி ஃபோட்டோ எடுக்க முடியல, அதனால கொஞ்சம் தூரமாக. ஏன்னா ஃபோனில் கேப்சர்லாம் சொல்லி கொஞ்சம் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி தள்ளி போய் தான் நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். தண்ணி வந்து ஜில்லு ஜில்லுன்னு அப்படியே சாரல்லாம் மேலே வந்து தெளிச்சிட்டு இருந்தது. ஃபோட்டோலாம் பெருசாக எடுக்கலனாலும் நாங்கள் வந்துட்டு அங்கே நின்று அந்த ஃபால்ஸை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இதுலேருந்து கலந்து இந்த லாஸ்ட்டு டெட்டி ஃபால்ஸோட இந்த பிளாகை வந்து முடிக்கிறோம். திரும்ப வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிளாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஐஸ்லாண்டில் எந்தெந்த இடத்துக்கு போனோம், அதுக்கப்புறம் நம்ம கேம்பர்வன் பற்றி, கேம்பர்வன்குள்ளே என்ன இருந்தது, எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது, நாங்கள் எப்படி அதில் வந்து அந்த 8 நாள் வந்து தங்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளாகில் பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் வந்து ஆன்ரோட் சிவா சரண், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.